தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் இன்றைக்கின வீடியோ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இந்த கால்நடை மருத்துவ படிப்பு அதாவது வெட்டினரி சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து ஏன் எதற்கு ஏன் ஏன் படிக்கணும் எதற்காக இதை படிக்கணும் யாரெல்லாம் படிக்கணும் அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பட் அதுக்கு முன்னாடி நம்ம அட்மிஷன் தொடர்பான ஒரு வீடியோ ஏற்கனவே கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணிக்கிங்க டெஸ்கிரிப்ஷன் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இருந்தாலும் அதனுடைய ஓவரால் டீட்டெயிலை நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை ஏன் படிக்கணும் எதுக்கு படிக்கணும் டீட்டெயிலை பின்னாடி நம்ம பார்க்கலாம் அது இல்லாமல் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் என்ன இருக்குதுன்ற டீடெயிலும் இந்த விடையெல்லாம் எண்டில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலாம் தேதி காலையில் பத்து மணிலேருந்து செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்குமே சாய்ந்தரம் ஆறு மணி வரைக்குமே இணையதளம் மூலமாக இன்டர்நெட் வழியாக நீங்கள் இந்த அப்ளிகேஷனை அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு நோட்டிஃபிகேஷன் ஏற்கனவே தெரிவிச்சிருக்காங்க அதுக்குரிய டிஸ்பிளே தான் நீங்கள் இப்போ இருக்கிறது இதில் வந்து படிப்புகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது நான்கு வகையான படிப்புகள் இருக்குது மூன்று வகையான படிப்புகள் வந்து என்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட படிப்பு அதாவது பிடெக் சம்மந்தப்பட்டது ஒரு ஒரு படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி அப்படின்னு சொல்கிற படிப்பு ஐந்தரை ஆண்டு காலம் இதில் நாலரை வருஷம் நீங்கள் படிச்சுட்டு ஒரு வருஷம் இன்டெர்ன்ஷிப் இருக்கும் இதுதான் வந்து இந்த இப்போ இப்போ நான் சொன்னேன் இந்த நாலரை வருஷம் படிப்பு ஒரு வருஷம் இன்டர்ன்ஷிப் அதாவது பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் இந்த ஏஹெச் அப்படின்னு சொல்கிற இந்த படிப்பு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சென்னை நாமக்கல் திருநெல்வேலி நாடு இந்த இந்த காலேஜ் இந்தந்த ஊர்லலாம் இருக்கிற காலேஜஸில் அவைலபிள் இருக்குது நானூற்றி எண்பது சீட் வந்து டோட்டலாக இது வந்து இதில் அவைலபிள் இருக்குது ஒரு ஒரு இதுக்கும் தகுந்த மாதிரி இதில் அதிகப்படியாக சென்னையில் தான் வந்து நூற்றி இருபது வந்து இருக்குது ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பீடெக் படிப்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது நாற்பது நாற்பது இருபது அதாவது ஃபுட் டெக்னாலஜிக்கு வந்து நாலு வருஷம் படிப்பு நாற்பது சீட் அவைலபிள் அதுபோல் பா பால்ட்ரி டெக்னாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு வருட படிப்பு நாற்பது சீட் அவைலபிள் இருக்குது டைரி டெக்னாலஜி நான்கு வருட படிப்பு இதில் வந்து இருபது சீட் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ இது மட்டும்தான் இப்போதைக்கு இது வந்து எந்தெந்த காலேஜில் அவைலபிள் இருக்குன்றத டிஸ்பிளே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அதை நீங்கள் பார்த்துக்குங்க இதுதான் வந்து ஓவரால் சொல்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் இது வரைக்கும் யாராவது அப்ளை பண்ணலன்னு சொன்னால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு இது தொடர்பான அடுத்த டீட்டெயில் பார்க்க போகிறது இந்த படிப்பை ஏன் படிக்கணும் நம்ம எதுக்கு படிக்கணும் அப்படின்றது தான் இந்த கால்நடை அப்படின்னு சொல்கிறது வந்து தெரியும் வெட்டினரி சம்மந்தப்பட்ட ஒரு படிப்பு இதை பற்றியே டீட்டெயில் ஏன் படிக்கணுன்றதை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வெட்டினரி சயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையில் பொதுவாக வந்து கா இந்த கால்நடை மருத்துவம் அப்படின்ற ஒரு தனி தான் இருக்குது பொதுவாக வந்து கிராமப்புறத்தை கிராமப்புறம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது இந்த கால்நடை மருத்துவத்துடைய தேவை வந்து இன்று வரை ஒரு தவிர்க்க முடியாத ஒன்றாக தான் இருந்துட்டுருக்கும் காரணம் வந்து கிராமப்புறத்தில் வந்து வேளாண்மையை அடுத்து மெயினாக நமக்கு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் உற்பத்தி செய்தல் ஆடு மாடு கோழி வளர்ப்பு செய்தல் போன்றவை முக்கிய தொழிலாக இருக்கும் அதோடு வந்து கால்நடைகளை வந்து நோய் தொற்று எளிதாக தாக்கும் அபாயமும் அங்கே வந்து அதிகமாகவே இருக்கும் அதே போல் நகர்ப்புறங்கள் அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது அங்கே நாய் வளர்ப்பு அதுவும் குறிப்பாக வெளிநாட்டு நாய்கள்லாம் அதிகமாக வளர்க்குற ஒரு பழக்கமானது கண்டிப்பாக இருந்துகிட்ருக்கும் அதனால் தொழிற்கல்வி படிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற மாணவர்கள் பொது மருத்துவத்தில் காட்டும் ஈடுபாட்டை வந்து கால்நடை மருத்துவத்திலையும் காட்டலாம் அப்படின்றது தான் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும் இந்த கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிப்பதோடு வந்து பார்த்திங்கன்னா இதனோடய வேலை விட தான் நம்ம நீங்கள் நினைக்க வேணாம் சிங்கம் புலி சிறுத்தை யானைக்கு கூட சிகிச்சை அளிக்கும் வா ஒரு அரிய வாய்ப்பானது இந்த கோர்ஸில் தான் நமக்கு கிடைக்கும் அதே போல் அழிந்து வரும் காட்டு உயிர்களை பாதுகாத்தல் அவர்களுக்கு ஏற்படும் புதிய புதிய நோய்களை கண்டறிவது இந்த படிப்போட ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக தான் இருக்கும் மனிதனை தவிர அனைத்து உயிரினங்களுக்குமே அனைத்து உயிரினங்களை பற்றியுமே வந்து படிக்கும் ஒரு வாய்ப்பு வந்து இதில் இருக்கும் இயற்கையோடு ஒன்றி வாடுவதற்கு ஒரு சிறந்த படிப்பு அப்படின்னு சொன்னால் இந்த படிப்பை தான் நம்ம சொல்ல முடியும் இதில் சரி யாரெல்லாம் இந்த மரு இந்த மருத்துவத்தை படிக்க முடியும் இந்த கால்நடை மருத்துவத்தை யாரெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கால்நடைகள் மீதான ஒரு பற்றும் நல்ல ஒரு சூழ்நிலையில் வளர்ப்ப பாதுகாப்பின் மீது ஒரு ஈடுபாடு கொண்டவர்கள் படிக்கலாம் அதே போல் வெயில் மழை பாராமல் உறை வந்து அதாவது கொடுவையை மாட்டிக்கொண்டு கிராம மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கிராம கிராமமாக சுற்றி வர தயங்காதவர்கள் ஏன்னால் இந்த படிப்பெலாம் இருந்துன்னு சொன்னால் நம்ம கிராம கிராமமாக போகணும் ஆடு மாடுகளை பார்க்கணும் கோழி இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கணும் இந்த கால்நடைகள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பார்த்து அதுக்கு என்னென்ன தேவைன்றதால நம்ம புரிஞ்சுக்கிட்டு வரக்கூடிய வேலைகள்லாம் கண்டிப்பாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி சுற்றி வர தயங்காதவர்கள் கண்டிப்பாக இதை படிக்கலாம் அதே போல் கால்நடை அவர் கால்நடைகளை வந்து பார்த்தீங்கன்னா அவற்றை வளர்ப்பதை வந்து நேசிப்பவர்கள் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா சில பேர் வந்து என்ன இது அப்படின்னு சொல்லலாம் யோசிப்பாங்க கால்நடைலாம் ஒரு ட்ரீட்மெண்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இல்லாமல் இந்த வெட்னரி அப்படின்னு சொல்கிற இந்த கால்நடைகளை வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்பவர்கள் வந்து நேசிப்பவர்கள் கண்டிப்பாக இந்த படிப்பை படிக்கலாம் அதே போல் கிராமப்புறங்கள் சிறு நகரங்களில் வாழ்க்கை அமைத்து கொள்ள நினைப்பவர்களும் இதை படிக்கலாம் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஐயா இவர் வந்து மாட்டு டாக்டரா அப்படின்னு சொல்லி கேலிலாம் பண்ணுவாங்க ஸோ மாட்டு டாக்டர் அப்படின்ற பேச்சை பற்றி கவலைப்படாதவர்கள் கண்டிப்பாக இதை படிக்கணும் ஏன்னா டாக்டர் அப்படின்னா நான் வந்து மனிதர்களுக்கு மட்டும்தான் வந்து மருத்துவம் பார்ப்பேன் கால்நடைகளுக்கு மருத்துவம் பார்த்தா ஒரு மாட்டு டாக்டர் அப்படின்னு சொல்லி கேலி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்காதவர்கள் அதை பற்றி கவலைப்படாதவர்கள் அவர்கள்லாம் வந்து இந்த படிப்பை தாராளமாக படிக்கலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கால்நடை மருத்துவத்தில் உள்ள சாதகங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு இது முக்கியமாக வந்து நீட் தேர்வு மதி நீட் தேர்வோட தேவை தேவையில்லை என்பதுதான் அது முக்கியமான விஷயம் இதில் நீட் எக்ஸாம் எழுத வேண்டிய தேவை கிடையாது ஒன்று இந்த மருத்துவ அதாவது இந்த கல்வி கட்டணம் வந்து மிக குறைவாக இருக்குது என்ன காரணம்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த படிப்புகளை பொறுத்த வரைக்கும் அரசு அதாவது கவர்மெண்ட் காலேஜஸில் மட்டும்தான் வந்து இந்த படிப்பு அவைலபிளாக இருக்கிறது ஒரு சாதகமான ஒரு விஷயம் அதனால் தான் நமக்கு ஃபீஸும் வந்து கம்மியாகவே இருக்கும் இது ஐந்தரை ஆண்டுகள படிப்பு அப்படின்னு சொல்கிறதுனால இந்த மருத்துவத்தை போன்றே அதாவது பொதுவாக மனித மருத்துவத்தை போன்றே கால்நடை மருத்துவத்திலும் பல்வேறு துறைகள் வந்து இருக்குது தமிழகத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாமக்கல் திருநெல்வேலி நாடு அப்படின்னு சொல்லி இந்த நான்கு திசைகளிலுமே திசைக்கு ஒன்றாக கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் அமைந்திருக்கு இளநிலை அதாவது யூஜி பட்டப்படிப்பு படிப்பு அப்படி நம்ம பார்க்கும்பொழுது அதை படித்து முடித்ததுமே வந்து பார்த்திங்கன்னா நமது பிஜி முனைவர் பட்டம் போன்ற ப படிப்புகளை படிக்கிறதுக்கு வாய்ப்புகளும் இதில் இருக்குது சரி இந்த அப்படி நம்ம வந்து ஒரு வெட்டினரி டாக்டர் ஆகணும்னு சொன்னால் அதுக்கு என்னென்ன எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கவர்மெண்ட்டுடைய ஜாபு கிடைக்கும் அதே நேரத்தில் பெரிய பெரிய நகரங்களில் வசிப்பவர்கள் செல்ல பிராணிகளை மருத்துவ மருத்துவமனையை அமைத்து கொள்ள முடியும் சிறு நகரங்களில் வசிப்பவர்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா அப்போ உங்கள் பக்கத்தில் இருக்கிற கிராமங்களுக்கு சென்று இந்த கால்நடை மருத்துவ சேவை என்னை வந்து அளிக்க முடியும் இது இல்லாமல் வந்து உங்களுடைய ஆஃபீஸ் சூழ்நிலை சூழ்நிலையில் வந்து பணிபுரிய விரும்புபவர்கள் அதாவது அலுவலக சூழ்நிலையில் பணிபுரிய விரும்புபவர்கள் எல்லாருமே வந்து வங்கிகளில் காப்பீட்டு நிறுவனங்களிலும் வேலை செய்து வே வேலை வாய்ப்பை பெற வாய்ப்பு உள்ளது கால்நடை பண்ணை ஆலோசகராக நம்மளால் செயல்படுவதற்கு செயல்பட்டு ஒரு வருமானத்தை வந்து ஈட்டிக் கொள்ளலாம் முதலீடு இட்டு கால்நடை பண்ணை வைத்தும் தொழில் முனைவராகவும் உருவெடுக்க முடியும் பல இளைஞர்களுக்கு வந்து வேலையை நம்மளால் வழங்க முடியும் ஸோ இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் இந்த கால்நடை மருத்துவ படிப்புக்கு உள்ள அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே அதனால் இந்த படிப்பை ஒரு சாதாரண படிப்பாக நீங்கள் நினைக்க நினைக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது நீங்கள் எப்படி ஒரு மனித மருத்துவத்திற்கு மருத்துவம் செஞ்சால் டாக்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்களோ போல் அந்த கால்நடைகளுக்கு மருத்துவத்திற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாலும் நீங்களும் ஒரு டாக்டர் அப்படின்றத மறக்க வேண்டாம் அங்கே வந்து ஒரு ஆறரை வருஷம் படிக்கிறாங்க ஒரு வருஷம் நீங்கள் கம்மியாக படிப்பீங்க இது மட்டும்தான் வித்தியாசம் மற்றபடி மனிதர்கள் வருகின்ற அத்தனை நோய்களையுமே கால்நடைக்கு வரும் கால்நடை வந்து பேசாது மற்றபடி அதை புரிந்து அதற்குன்னு சில வழிகள்லாம் இருக்குது அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சி அதற்குண்டான ட்ரீட்மெண்ட்டை எனக்கு கொடுக்குற மாதிரி அமையும் ஸோ இந்த கால்நடைகளுக்கு கால்நடை மட்டுமே இல்லை கோழி வளர்க்க கோழி வளர்த்தல் பால் பண்ணை வைத்தல் இந்த மாதிரி விஷயங்களும் அதில் அடங்கி இருக்கிறதுனால பல்வேறு துறைகளை நமக்கு வேலை வாய்ப்பும் இதில் காத்துக்கிட்டு இருக்கின்றது நீங்கள் மறக்க வேண்டாம் ஸோ அதனால தான் இந்த படிப்பு மிக மிக முக்கியமான படிப்பாக நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணல அப்படின்னு சொன்னால் ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி அப்ளிகேஷன் வந்து இப்போ ஓப்பனில் இருக்கு நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம் ப்ளஸ் டூ முடிச்சிருந்தா போதும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி முடித்தவர்கள் தாராளமாக இதை நீங்கள் எடுத்துக்கலாம் மேக்ஸ் படித்தவங்க நீங்கள் வந்து பீடெக்கும் சேர்ந்து படிக்க முடியும் ஸோ இதுதான் முக்கியமான விஷயங்கள் ஸோ இதனுடைய கட் ஆஃப் டீட்டெயில் என்னன்றதே நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த கட் ஆஃப் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கட் ஆஃப் டீட்டெயில் தான் இப்போ நம்ம ஷோ பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து வெப்சைட்ல வந்து அவைலபிளாக இருக்கும் பிவிஎஸ்சிஎன் ஏஹெச் இத இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி டூ பாயிண்ட் 176.5 ஃபைவ் அதிகபட்சமாகவும் எஸ்டி ஒன் வந்து அமைஞ்சிருக்கு இது வந்து மினிமம் அதாவது இதுதான் மினிமம் இது இந்த இருந்து இதுக்கு மேற்பட்டவர்களுக்கு சீட்டானது கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் அப்படி பார்க்கும்பொழுது பிவிஎஸ்சிஎன் அகாடமிக்கு வந்து ஓசி ஒன் BC டூ BCM செவன்

பால்ட்ரி டெக்னாலஜி அண்ட் டைரி டெக்னாலஜி இதுக்கு வந்து என்ஜினியரிங் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஓவராலாக பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் சிக்ஸ்டிலேருந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிடெக் கோர்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து கட் ஆஃப் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் இந்த வருஷத்துக்கு பெரிய வித்தியாசங்கள் இருக்காது ஸோ இந்த தான் இந்த அளவுக்கு இருந்தால் இதுலேருந்து கொஞ்சம் அதாவது ஒரு ஃபோர் டு ஃபைவ் அந்தக்குள்ளே தான் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது இது மட்டும்தான் கட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறது ஸோ நீங்கள் கட் ஆஃப் கால்குலேட் பண்ணி பார்க்கலாம் பண்ணி பார்த்துட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் இதில் சொல்லியிருக்கேன் நிச்சயமாக வந்து இந்த கால்நடை மருத்துவ படிப்பு அப்படின்னு சொல்கிறது மிக மிக முக்கியமான ஒரு படிப்பாக இருக்குது எல்லோருமே அப்ளை பண்ணுங்கள் கிடைக்காத நினச்சி அப்ளை பண்ணாமல் விடாதீங்க நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் கிடச்சிதுன்னா தாராளமாக படிக்கலாம் அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்